அனைவருக்கும் வணக்கம் உள்ளம் தொட்டக்கதைகள் சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு பதிவில் ஒருவரின் தோட்டத்தை பார்த்து எடை போடக்கூடாது பார்ப்பதற்கு எளியவர்களாக இருக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன திறமை இருக்க போகுது அப்படின்னு சாதாரணமாக யாரையும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை கதைக்குள்ள போகலாமா அந்த காலத்தில் உத்தாளக ஆருணி அப்படின்னு ஒரு குரு இருந்தார் அந்த குருவுக்கு கஜோலகர் அப்படின்னு ஒரு சீடர் அந்த கஜோலகர் மிகப்பெரிய பண்டிதர் மிகப்பெரிய ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனாலும் ரொம்ப உண்மையானவர் அதனால் உத்தாளகர் தன்னுடைய மகளை கஜோழகருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறார் இந்த தம்பதிகள் கஜோலகரும் அவருடைய மனைவியும் அந்த தம்பதிகள் கருவுட்டு இருந்த சமயத்தில் இந்த கஜோலகர் தப்பும் தவறுமா மந்திரங்களை சொல்கிறார் அதை கேட்டுட்டு அந்த கஜோலகர் மனைவியினுடைய வயிற்றில் இருக்கும்பொழுதே அந்த குழந்தை முகம் சுழித்து உடம்பு எட்டு கோணலானதான் பிறக்கும்போது பார்த்தா இரண்டு பாதங்கள் இரண்டு கைமூட்டுகள் இரண்டு கால்மூட்டுகள் முகம் மார்பு எல்லாமே கோணலாக எட்டு இடங்கள்ல கோணலோடு அந்த குழந்தை பிறந்திருக்குது அஷ்டம் அப்படின்னு சொன்னா எட்டு வக்கிரம் அப்படின்னா கோணல் அதனால அவருக்கு அஷ்டவக்கிரன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க அஷ்டவக்கிரன் தான் கோணலானவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு எல்லா வேதங்களையும் ரொம்ப அருமையாக கற்று தன்னுடைய தகப்பனை விட பல மடங்கு தன்னுடைய குருவை விட பல மடங்கு புத்திசாலியா மிக பெரிய ஒரு ஞானம் உள்ளவராக வளர்ந்துருக்கிறார் அஷ்டவக்கிர ரிஷி அஷ்டவக்கிர முனி அப்படின்னு சொல்லியெல்லாம் அவரை பாராட்டியிருக்கிறாங்க இந்த அஷ்டவக்கிரர் ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாரு மகாராஜா ஒருவர் ஒரு வேத சதஸ் ஒன்றை கூட்டியிருக்கிறார் அதாவது புலமை கற்ற பண்டிதர்கள் எல்லாருமே கூடி அந்த புலமையை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு சபை அந்த சபையில் எல்லா பண்டிதர்களும் இருக்கிறாங்க அஸ்த வைக்கிறர் அப்படியே நடந்து உள்ளே வர்றார் இப்போ அஸ்த வக்கிரரை பார்த்தோன்ன எல்லா பண்டிதர்களும் கிண்டலாக சிரிக்கிறாங்க அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய கோணல் அவர் அப்படியும் இப்படியும் அசைந்து அசைந்து நடந்து வர்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லை அவர் பக்கத்தில் வந்து அவர் உடம்பை தொட்டு பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க இந்த தோற்றத்தோட இந்த சபைக்கு வராட்டி என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க அஷ்ட வைக்கிறர் ரொம்ப மனம் நொந்து போகிறார் இப்போ மகாராஜாவை பார்த்து சொல்கிறார் அரசே எனக்கு இங்கே வேலை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு மகாராஜருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளார ஒரு ஒரு தயக்கம் வருது அஷ்ட வைக்கிறரே இது வந்து வேத வேதம் படித்தவர்கள் எல்லாருமே கூடியிருக்கக்கூடிய சபை சற்று பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேத அறிவை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா ஏன் கிளம்புறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறார் அஷ்ட சொல்றாரு அரசே இது வேத விற்பனர்கள் கூடியிருக்கக்கூடிய சபை என்று நினைத்துத்தான் நானும் வந்தேன் ஆனா இங்க பார்த்தா மரவேலை செய்யக்கூடிய தச்சர்களும் செருப்பு தைப்பவர்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இப்போ தானே எனக்கு தெரியுது அதனால எனக்கு இங்க வேலை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ பண்டிதர்களுக்கெல்லாம் மகா கோபம் வந்துடுது எல்லாரும் எப்படி எங்களை தச்சர் செருப்பு தைப்பவர் அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க அரசர் சொல்றாரு என்ன பண்டிதரே பட்டணி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அஷ்டவக்கிரர் சொல்றாரு உண்மைதான் அரசே ஒரு மரத்தை பார்க்கும்போது அந்த மரம் நேராக இல்லாம கோணலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தச்சர் இந்த மரத்தை வச்சு நல்ல பொருள்களை உருவாக்க முடியாதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவார் ஒரு விலங்கை பார்க்கும் பொழுது அந்த விலங்கினுடைய தோல் பளபளப்பாக நல்ல நேரா இல்லாம கோணலா இருந்துச்சு சுருக்கங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு செருப்பு தைப்பவர் இந்த தோல் செருப்புக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவார் இங்க எல்லாருமே என்னுடைய அறிவின் ஆழத்தை யாருமே பார்க்கல என்னுடைய உடம்பினுடைய கோணலையும் தோழினுடைய சுருக்கங்களையும் தானே பார்த்தாங்க அப்படின்னா இது மரவேலை செய்யக்கூடிய தச்சர்களும் செருப்பு தைப்பவர்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இடம் தானே பண்டிதர்கள் நிரம்பியிருக்கக்கூடிய இடம் என்றால் அறிவின் ஆழத்தை அல்லவா பார்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அஷ்டவக்கிரர் சொல்றார் இப்ப சபையில் உள்ள பண்டிதர்கள் எல்லாருக்குமே புரியுது அவங்க எல்லாருமே அந்த அஷ்டவக்கிரர் புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அதே போல அதற்கு பிறகு அவர் நிறைய கற்ற புலமை வெளிப்படுத்துறாரு நடக்குது எல்லாத்துலேயும் அஷ்டவக்கிரர் வெற்றி பெறுறார் அப்ப எல்லா புலவர்களுக்கும் தெரியுது அஷ்டவக்கிரர் ஒரு மிக பெரிய புலவர் ஒரு மிக பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி அவருடைய பாதம் பணிந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க அஷ்டவக்கிரர் ஜனக மகாராஜாவுக்கு குருவா இருந்திருக்கிறாரு அஸ்தவக்கிரர் தன்னுடைய தந்தை கஜோலகர் வந்து ஜனக மகாராஜாவினுடைய சபையில வந்தின்னு ஒரு புலவர்ட்ட வாத போர்ல தோத்து போய் அதனால அவரை கடலுக்குள்ள தண்ணீர்ல மூழ்கடிச்சு அவரை வந்து மரணிக்க வைக்கிறாங்க அதற்கு பழி இந்த அஸ்தவக்கிரர் வளர்ந்து பெரியவனானதும் அதே ஜனக மகாராஜா சபையில வந்திய வாதப்போர்ல வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது மிக பெரிய புழமைகள் கற்று ஒரு பெரிய பண்டிதராயிருக்காரு இல்லையா அவருடைய உடல்ல எத்தனை கோணல்கள் இருந்தாலும் அவருடைய அறிவின் ஆழம் மகத்தானதல்லவா நண்பர்களே அதனாலதான் தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உருவ கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு வள்ளுவரோ சொல்லியிருக்கிறாரு மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிதல்லவா அவ்வளவு ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லால் பகதூர் சாஸ்திரி மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாத்திலையும் குள்ளமா இருந்தவர் ஆனாலும் தாஸ்கண்ட்ல பிரதமர்கள் எல்லாத்திலேயுமே மிக உயர்வானவர் அப்படிங்கிறத நிரூபிச்சார் இல்லையா அதனால தான் மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெருதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம யாரும் உருவத்தை வைத்து யாரையும் சாதாரணமாக எடை போட்டு விட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதை நண்பர்களே மற்றொரு இனிய கதையின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி